ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வெற்றி வாய்ப்பு உண்டு, தோல்வி மேல் தோல்வி, தொட்டதிலெல்லாம் தோல்வி என்ற நிலை வரும்போது மனிதன் நிலை குலைந்து போகிறான். தொடர்ந்த தோல்விகள் அவனுடைய நம்பிக்கை, செயல்படும் திறன், தைரியம், ஆர்வம் ஆகியவற்றை பறித்து கொண்டு பரிதாபமாக அவனை தள்ளிவிடுகிறது. ஆனால் தோல்வி மேல் தோல்வியை தழுவிக்கொண்டிருந்த பலர் உலக பிரசித்தி பெற்ற மாபெரும் வெற்றியாளர்களாக சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மை. அரசியலில் நுழைந்து தோல்வி அடைந்து, வியாபாரத்தில் நுழைந்து தோல்வி அடைந்து, இளமைக்கால ஆசைகளில் நுழைந்து தோல்வி அடைந்து, அமெரிக்க அரசியலின் உயர் பதவிகளுக்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்து, தோல்விகளின் சின்னமாக விளங்கிய மனிதன்தான் ஆபிரகாம் லிங்கன். அந்த தோல்வியின் நாயகன்தான் ஒரு நாள் வெற்றியின் கதாநாயகனாக மாறி அமெரிக்க ஜனாதிபதியாகிய உயர்ந்து சரித்திரத்தில் இன்றும் பிரகாசிக்கின்றான். எத்தனைதான் தோல்விகள் வந்தாலும் இன்னும் வெற்றி பெற வாய்ப்பில்லாமல் போய்விடவில்லை என்ற அந்த மனிதனின் நம்பிக்கை வீண் போகவில்லை. யோசேப்பு, மோசே, தாவீது போன்ற வேதாகம வெற்றி நாயகர்களின் துவக்க காலம் தோல்வி மேல் தோல்விதான். ஆனாலும் தேவன் ஒரு நாள் அவர்களை எதிர்பாராத வேளையில் வெற்றியின் உச்சுக்கு கொண்டு சென்றார். தாவீது சவுலின் வெறுப்பிற்குள்ளான பின்பு அவன் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திக்க நேர்ந்தது. அவன் செல்லும் இடங்களிலும் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகளிலும் ஏமாற்றங்களைத்தான் காண முடிந்தது. இறுதியில் அவன் நம்பியிருந்த 400 பேர் படையும் அவனுக்கு எதிராகவே திரும்பியது. ஆயினும் அவன் நம்பிக்கைகளை முற்றிலும் இழந்து விடாமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வர ஆரம்பித்தது. ஒருவேளை நீங்கள் கூட இதுவரை கண்டதெல்லாம் கசப்பான தோல்விகளாய் இருக்கலாம். ஆனாலும் இனி ஏது வெற்றி என எண்ணாதிருங்கள். வெற்றியின் வாய்ப்புகள் இன்னும் உண்டு. தேவனை சார்ந்து விசுவாசமாக நின்றால் அது திடீரென உங்கள் பக்கம் வரும். கர்த்தர் உங்களை வெற்றிகளை காணும்படி செய்வார். சில நேரங்களில் இன்று நாம் காணும் தோல்விகள் நமக்கு பாதகமானவைகள் போல தோன்றினாலும் பின்னாட்களில் நமக்காக தேவன் தரப்போகும் வெற்றிகளுக்கு அவைகள் வலிமையான அஸ்திபாரங்களாக அமையும். தோல்வியின் மூலம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் வெற்றிகளை தக்க வைக்க தேவைப்படும். சிந்தனைக்கு: வெற்றிகள் நம்மை தேடி வருவதில்லை, நாம் தான் வெற்றியை தேடி செல்ல வேண்டும். வெற்றிகள் நம்மை தேடி வருவதில்லை, நாம் தான் வெற்றியை தேடி செல்ல வேண்டும்.